நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்கிற தலைவர் 169 படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இது பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் வெளியிட்டாங்க. அந்த படத்துக்கு நெல்சனுடைய நெருங்கிய நண்பரான அனிருத் தான் இசையமைக்க இருக்காரு. நெல்சனோட இன்னொரு நெருக்கமான நண்பர் அப்படின்னா சிவகார்த்திகேயன். அதனால் தலைவர் 169 படத்தில் ஒரு பாடலை சிவகார்த்திகேயன் எழுதலாம்னு சொல்லப்படுது. மேலும் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காருன்னு தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லைங்க, சிம்புவும் தலைவர் 169 படத்தில் நடிக்கிறாராம். சிம்பு கௌரவ தோற்றத்தில் வருவார், அப்படி இல்லைன்னா ஒரு பாடலுக்கு வருவார்னு சொல்லப்படுது. நெல்சனுக்கு சிம்புவும் ரொம்பவே நெருக்கமானவருன்றது குறிப்பிடத்தக்கது. என் தலைவர் ரஜினி கூட சேர்ந்து ஒரு படத்துலையாச்சும் இல்லைனா ஒரே ஒரு காட்சியிலையாச்சும் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு தனுஷ். தன்னோட ஆசையை அவர் பல முறை வெளிப்படையாக தெரிவித்தும் இப்போ வரைக்கும் நிறைவேறாமல் தான் இருக்கு. இப்போ ரஜினி படத்தில் நடிக்கிற விஷயத்தில் சிம்புவும் சிவகார்த்திகேயனும் தனுஷை ஓவர் டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தனுஷ்க்கு மட்டும் இல்லைங்க, சிம்புவும் மிகப்பெரிய ரஜினி ரசிகர் தான்.